கட்சிகளுக்கு தலைவர் மீட்டிங் நடந்தது. அதில் தேசிய கீதத்தை வந்து சிங்களத்தில் தான் பாடணும்னு நீங்கள் சொன்னதாக, அதில் கலந்து கொண்டு ஏனைய கட்சி தலைவர்கள் சொன்னதாக பத்திரிகை வாயில் அறிந்தோம். அது சம்பந்தமாக கூட தண்ணியில் விளக்கத்துக்கு. ஆமாம், கடந்த வாரம் அதாவது இந்த அனைத்து கட்சிகளின் மாநாடு பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தலைமை நடந்தது. அதிலே ஒரு தவறான விடயம் பரப்பப்பட்டது. என்னவென்றால், அதிலே கலந்து கொண்ட சில கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே அதாவது கெசட் பண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்ட விடயத்தை ஒரு தேவையற்ற விதத்தில் கலைக்க முற்பட்டவர்கள். அதாவது தமிழில் தேசிய கீதம் பாடலாமா, இது பாடலாம் என்றத வந்து ஜனாதிபதியும் சொல்லி பிரதம மந்திரியும் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது இலங்கையில் வந்து தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடலாம். அந்த இடத்துல அதை நான் மறுத்ததாக ஒரு தவறான தகவல் வெளிவந்தது. உண்மையிலே இதை நான் மறுக்கிறேன் என்றால், அதிலே நான் கொடுத்த தெளிவாக்கல் இன்று இலங்கையிலே நாங்கள் மதிக்கப்படுகின்ற மக்களாக இருக்கின்றோம் ஏனென்றால், இலங்கையில் மாத்திரம்தான் இரண்டு மொழியில் தேசிய கீதம் பாடப்படுது. இந்தியாவில் 24 மாநிலங்கள் இருந்தும் ஒரு மொழிதான் தேசிய கீதம். ஐரோப்பிய நாடுகளிலையும் ஒரு மொழிதான் தேசிய கீதம். எத்தனை இனங்கள் இருந்தால் அந்த வகையில் பார்க்க, இன்றைக்கு எங்களை ஜனாதிபதியும் எங்களை பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் எங்களுக்கு ஒரு தமிழ் மக்களை கௌரவிக்கின்ற விதத்துக்காகத்தான் தமிழிலே தேசிய கீதம் பாடலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதை நீங்கள் ஏன் இதை பெரிய ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே அதற்குரிய அனுமதி வழங்கப்பட்ட பிற்பாடு இதே நீங்கள் பதித்துக் கொண்டிருக்கீர்கள் என்றுதான் கேட்கப்பட்டது. நான் கேட்டது ஒழிய மறுபடி தமிழில் தேசிய கீதம் பாட வைக்கணும் என்பதை நாம் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது இதை வந்து அந்த முதலிருந்த பிரதம ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வலியுறுத்தி இதை கொண்டு வந்தால் நான் இதில் வந்து எனக்கு உதவி என்று துணையாக நின்றவர் உண்மையிலே நான் மதிக்கிறேன். முன்னே நாள் அமைச்சர் எங்களோட இந்த நாள் அமைச்சருமான பாஷ்தவ நாணயக்கார் அவர்கள் என்னுடன் தோளோடு தோல் நின்று உழைத்தார் அந்த விடயத்துக்காக. அதன் பிற்பாடு தான் அந்த தமிழை தேசிய இதம் என்பது பெறப்பட்டது. அவை இதை ஒரு தவறான முறையில் பிரச்சாரம் செய்வதும், தற்பொழுது கோடீஸ்வரன் எம்பியவர்கள் கூறியிருக்கின்றார் கருணாமன் இந்த தமிழில் தேசிய இதை தடுத்திருக்கின்றார். முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ள ஒன்று, நாங்கள் எங்களுடைய கட்சி வந்து தனி தமிழ் கட்சி, அதாவது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி. அப்படி தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும், தமிழர்கள் உரிமையை காப்பாற்றணும்னு தான் நாங்கள் எங்களோட கட்சியை தொடக்கி இன்றைக்கு ஒரு பாரிய வளர்ச்சி அடைந்து வரோம். அப்போ இது இந்த இப்படிப்பட்ட நாங்கள் தமிழில் தேசிய இயக்கத்தை மறப்போமா என்றத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அவை இது வந்து எங்களோட வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத அல்லது கடந்த கால தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒரு நாகரிகமற்ற அரசியலை தற்போது செய்து வருகின்றார். அதை முதலாவது முன்னின்று செய்பவர் உண்மையிலே கோடீஸ்வரன் நம்பியவர்கள் என்றால், அவர் அம்பாறை மாவட்டத்திலே நிச்சயமாக அவர் தோற்கப் போகின்றார். மக்கள் அதுக்கான பதிலடியை கொடுப்பார்கள். ஆகவே அதற்காக இவ்வாறான தவறான பிரச்சாரங்களும் அவர் மேற்கொண்டு வருகின்றார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் தமிழ் பிரதேச செயலகம் தரமைப்படுமா, இல்லை அதுக்கு முன்னுக்கு தரமைப்படுமா? இல்லை, இது பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த கல்முனை விடயத்திலே நான் மிகவும் தீவிரமான செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பும் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் இருந்தேன். அழுத்தமாக கூறினேன், அதாவது இதை நிறைவேற்ற வேண்டும் என்று. இதில் ஒரு நற்செய்தி வந்திருக்கின்றது. அதாவது நாளை காலை பாராளுமன்றத்திலே கல்முனை பிரதேசத்தில் உயர்த்துவது சம்பந்தமான பாராளுமன்ற குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. அதற்கு அம்பாறை மாவட்ட ஜிஏ அவர்களும் கல்முனை பிரதேச செயலாளர் அதிசயராஜ் அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடமும் நான் தெளிவாக கூறியிருந்தேன் எந்த விதத்தில் நீங்கள் செயற்பட வேண்டும் என்று. அவை இது நாளைய கூட்டத்தின் பிற்பாடு இதன் வெளிப்படைத்தன்மை உண்மையிலே தெரிய வருகின்றது. அவை அதற்கான முயற்சிகள் தீவிரமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் தெளிவாக நான் பிரதம மந்திரியிடம் கூறியிருக்கின்றேன், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், அப்பொழுதுதான் மக்கள் எங்களை மதிப்பார்கள் என்று. அவை அது இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர்கள் நாளை அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில். அவை இதொரு எங்களுக்கு ஒரு சிறந்த நற்செய்தியாக தான் இந்த செய்தியை நான் பார்த்தேன். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தலைமைத்துவ போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக உங்களது போக்கு எவ்வாறு? ஆமாம், ஐக்கிய தேசிய கட்சி என்பது உண்மையிலே ஒரு அழிந்து போன்ற கட்சியாக காணப்படுகின்றது என்றால், அது ஒவ்வொரு முறையும் அதுக்குள்ளே தலைமைப்பட போட்டி தான் வருவது. ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் தலைமை பாராளுமன்ற தேர்தலில் யார் தலைவர் என்ற பிரச்சனையில் போய்கொண்டிருக்கிறார், ரணிலா அல்லது சஜித் அவர்களாண்டு. ஆகவே இது அவர்களின் உண்மையிலே ஒரு உள்கட்சி பிரச்சனை. ஆகவே இன்று அந்த கட்சியை மக்கள் நம்புவதாக இல்லை. அவை அந்த கட்சியை தற்பொழுது மக்கள் ஏற்கனவே வீசி அறிந்திருக்கின்றார்கள். அவை அவர்கள் வருகின்ற தேர்தலில் பாரிய தோல்வி அடைவார்கள் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்ளும்.
எதிர்காலத்தில் உங்களது அரசியல் வந்து அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுமா இல்லை மட்டக்களப்பு மாவட்டம்? இல்லை, நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கின்றோம். அதாவது வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக நான் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு திடமான முடிவு எடுத்திருக்கின்றேன். ஏனென்றால் இன்று உள்ள இங்குள்ள சகல திறமைமிக்க புத்திஜீவிகளாக இருக்கலாம், இல்லை திறமைமிக்கவர்களையும் இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு தனித்துவமாக இங்கு போட்டியிடுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம். என்றால் அம்பாறை மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது, ஒரு கிராமத்துக்கு வேறு பிரச்சனை இருக்கின்றது. இன்று கூட திருக்கோயில் பிரதேசத்துக்கு அம்பலூர் பிரதேசத்திலே மக்களை சந்தித்த பொழுது பாரிய பிரச்சனைகள் அவர்கள் கூறினார்கள். அதாவது கொள்ளை சம்பவங்கள், கொலை சம்பவங்கள். இன்று அதற்கான ஒரு பாதுகாப்பு மாநாடை கூட்டினோம் நாங்கள், இன்று அங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் அழைத்து இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக, அதே இந்த மக்களை அபிவிருத்தி செய்வதற்காக, இன்று இந்த மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக இன்று நான் அம்பாறை மாவட்டத்திலே துணிந்து இன்று எங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்களை நம்பி இன்று நான் இங்கு போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்கின்றேன். அதற்கு அந்த மக்கள் நான் செல்கின்ற இடமெல்லாம் பாரிய ஆதரவை தற்பொழுது வழங்கி வருகின்றார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அது கூட அந்த